அது ப்ரெக்னன்சியை பற்றி சொல்லிவிடுங்க. இது டோட்டலாக இப்போ மற்ற டாக்ஸ் நம்ம லார்ஜ் பிரீட்ஸ் மாதிரியே ப்ரெக்னன்சி எல்லாம் இருக்குமா இந்த பக்குக்கு? இப்போ எப்படி நம்ம பக் எல்லாம் பராமரிக்கிறீங்க, உங்களுடைய பப்பீஸ் எல்லாம் எவ்வளோ ரைட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க, அதை நம்ம வியூஸ் வேண்டி சொல்லிவிடுங்க பிரதர். மற்ற இப்போ லார்ஜ் பிரீட்ஸ் கம்பேர் பண்ணும்போது நிறையவே அட்வான்டேஜஸ் இருக்கும், அதையெல்லாம் நம்ம வியூஸ் வேண்டி சொல்லிவிடுங்க பிரதர். இது லார்ஜ் பிரீடு கூட கம்பேர் பண்ணும்போது இது மெயின்டெனன்ஸ் ஈஸி. பக்குக்கு இப்போ இந்த ஃபேஸ் இந்த ரிங்கிள்ஸோட ரொம்ப சின்னதாக இருக்கும், அதுக்கப்புறம் தான் அந்த ரவுண்டாக ஃபேஸு கரெக்டாக இதை ஃபார்ம் ஆகும் இல்லையா பிரதர்? ஸோ அவங்க மில்க் இப்போ இது பண்ணும்போது புதுசாக இப்போ ஒரு ஆள் ப்ரீடிங் தொடங்குறாங்க, இப்போ பப்பீஸ் போடுது, எப்படி கேர் பண்ணணும்னா, இப்போது நமக்கு இப்போ இந்த இதில் மில்க் அதில் பட்டு ஜஸ்ட் கீழே வரும் இல்லையா, அது நீங்கள் கண்டிப்பாக அந்த டவல்ஸ் வச்சுட்டு நமக்கு பிளாங்காக இது பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அதனால அது இன்ஃபெக்ஷன் ஆகி இந்த மூச்சு விடுறதுக்கும் கஷ்டம் ஆகும், அந்த மாதிரி விஷயங்கள் ஆகும். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பக் இப்படி வாங்கி வளர்க்குறேன், ஈஸியாக ஒரு ரெண்டு மூணு ஃபீமேல் வச்சு வளர்க்கணும் அப்படின்னு இருந்தாலும் கண்டிப்பாக இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இதை பார்த்தீங்கன்னா பக் டாக் ஃபார்ம் பற்றின வீடியோ தான் நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணது, இப்போ மினி டைப் டாகை வச்சுட்டு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ப்ரீடிங் பண்ணலாம், எப்படி கிணல் ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த மாதிரி டீட்டெயில்ஸும், அதை தாண்டி இதில் என்ன இன்கம் இருக்குது, பக் பப்பீஸ் எல்லாம் என்ன ரேட் போயிட்டுருக்கு, இந்த டாக் ஃபார்மில் இப்போது பக் பப்பீஸ் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது, 3 male and 2 female அவைலபிளாக இருக்குதுன்னு, 1 or 2 puppies புக்கிங் மீதி அவைலபிளாக இருக்குது. இதையும் இன்றைக்கி ஃபுல்லாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள் வீடியோக்குள்ள அடி போகலாம். நம்ம வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் வேண்டி உங்களுடைய நேம், அப்புறம் நம்ம ஃபார்மோட இன்ட்ரொடக்ஷன், அப்புறம் உங்களோட இன்ட்ரொடக்ஷன், என்ன பண்ணிட்டுருக்கீங்க, எத்தனை வருஷம் ஆச்சு ஃபார்ம் தொடங்கிட்டு, இல்லை பக் உள்ளாடி போயிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு, இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வியூவர்ஸ் வேண்டி சொல்லிவிடுங்க பிரதர். ஹலோ, என் நேம் வந்து பிபின். நான் ஒரு ஐடி கம்பெனியில் டீம் லீடராக ஒர்க் பண்ணுறேன். அப்புறம் ஃபார்ம் தொடங்கி 2 வருஷம் ஆச்சு, இல்லாமல் பக் வளர்க்க தொடங்கி ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அப்புறம் ஊர் வந்து கண்டன்விளை, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். கன்னியாகுமரி? ஆமாம். ஓகே ஓகே பிரதர், இப்போது டோட்டலாக எத்தனை பக் நம்ம கையில் இருக்குது? இப்போது 6 பக் இருக்குது. ஓகே, எல்லாமே வித் கேசியா வித்தவுட் கேசியா? வித்தவுட் கேசி. ஓகே, வித் கேசி பக் எல்லாம் வச்சுருந்தீங்களா ஃபஸ்ட்டு? அதெல்லாம் சொல்லிவிடுங்க. முன்னாடி வச்சுருந்தேன், இப்போ அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓகே, இப்போ எப்படி நம்ம பக் எல்லாம் பராமரிக்கிறீங்க, உங்களுடைய பப்பீஸ் எல்லாம் எவ்வளோ ரைட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க, அதை நம்ம யூஸ் வேண்டி சொல்லிவிடுங்க பிரதர். பக் வந்து பராமரிக்க வந்து வீட்டிலையும் பார்ப்பாங்க, நானும் பார்ப்பேன். ஓகே, ஒரு நேரம் பெடிகிரி ட்ரை ஃபுட்டு, மற்ற நேரம் சாப்பாடு சோறு தான். சோறு? ஓகே, சோறு கூட என்ன கொடுப்பீங்க, என்ன சோறு அது, அது சொல்லி கொடுங்க. அது சிக்கனும் பீஃப் வேஸ்ட். சிக்கன் ஆர் பீஃப் இல்லையா? ஓகே, அதை தாண்டி இப்போது நம்ம டோட்டலாக எத்தனை மேல் இருக்குது, எத்தனை ஃபீமேல் இருக்குது இப்போது நம்ம கையில்? ஒரு மேல், 5 female. ஒரு மேல், 5 female. ஓகே, அப்புறம் வேற எந்த சர்வீஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க நம்ம கேனலில்? ஸ்டட் சர்வீஸ், அப்புறம் பப்பி. பப்பி மெயினாக இது பப்பி செல்லிங் தானா இல்லை ஸ்டெட்டா? ரெண்டுமே இருக்குது. ரெண்டுமே, பப்பியும் இருக்குது ஸ்டெட்டும் இருக்குது. ஓகே, இது ஸ்டெட்டுக்கு நான் இப்போ எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி டீட்டெயிலெலாம் எப்படி பண்ணுவாங்க, ஒவ்வொரு லொக்கேஷனை பொறுத்தா மாறுமா? இல்லை அப்படின்னு இல்லை, பப்பி ஸ்டெட் பண்ணி விட போகிறோம். அதுவும் சின்ன ஒரு சார்ஜ். கேஷ் மேட்டிங்கு? கேஷ் மேட்டிங் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ அதை தாண்டி இப்போது இந்த பக்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மினி டைப் இல்லையா டாகில்? இப்போ இந்த வோடோஃபோன் அந்த விளம்பரம் வரும்போது ரொம்பவே ஃபேமஸான டாக். இப்போ எப்படி இருக்குது இந்த பக் மார்க்கெட் எல்லாம்? இப்போ பரவாயில்ல, நார்மலாகவே இருக்குது. எப்போவுமே பப்பி இது கிடைக்கிறது, விற்க உடனே சேல் ஆகிடுது. அந்த அளவுக்கு மார்க்கெட் இல்லையா பிரதர்? ஓகே, பக் ப்ரெக்னன்சியை பற்றி சொல்லிவிடுங்க. இது டோட்டலாக இப்போ மற்ற டாக்ஸ் நம்ம லார்ஜ் பிரீட்ஸ் மாதிரியே ப்ரெக்னன்சி எல்லாம் இருக்குமா இந்த பக்குக்கு? அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்குது, அதை நம்ம சொல்லிக் கொடுங்க ஃபஸ்ட் வியூவர்ஸ் வேண்டி. இல்லை, எல்லாமே நார்மல் தான். நான் இப்போ மேட் பண்ணி 60th நாள் கரெக்டாக குட்டி போட்டது, 59 to 62 குட்டி போட்டுட்டு கரெக்டாக 60th நாள்ல போட்டுருது. ஓகே, நான் கரெக்டாக மற்ற ஆப்ரேஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே நார்மல் டெலிவரி தான். ஓகே, ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா இப்போ இந்த இதுக்கு வேற இது உண்டு அப்படின்னு? ஆமாம், ஆப்ரேஷன் அப்படியெல்லாம் எனக்கு இது வரைக்கும் வந்தது இல்லை. விடுவீங்க இப்போ இந்த ஹீட் சைக்கிள் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து, எப்படி அதை நீங்க அதை தெரிஞ்சுப்பீங்க? இப்போ மற்றபடி இப்போ ஏதாவது டாக்டர்ஸ் கன்சல்டிங் வச்சுட்டு இப்போ ஹார்மோன் டெஸ்ட் ஏதாவது எடுத்து மேட் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி விஷயங்களை நீங்க சொல்லி கொடுங்க நம்ம வியூவர்ஸ் வேண்டி. இல்லை அப்படியெல்லாம் இல்லை, அது ஹீட்டுக்கு வந்து 9th நாள்லேருந்து 15 நாளைக்குள்ள மேட் பண்ணணும். ஓகே, 10, 12 அந்த மாதிரி மேட் பண்ணுறாங்க. 10, 12, 13. எத்தனை வாட்டி மேட் பண்ணுவீங்க இப்போ ஒரு ஃபீமேல்? இப்போ நான் வீட்டிலனால ஒரு 3 வாட்டி மேட் பண்ணேன், மற்ற வெளியே வந்து ரொம்ப 2 வாட்டி போதும். ஓகே, இப்போ நம்ம இந்த பக்கை பொறுத்த வரைக்கும் மற்ற இப்போ லார்ஜ் பிரீட்ஸ் கம்பேர் பண்ணும்போது நிறையவே அட்வான்டேஜஸ் இருக்கும், அதையெல்லாம் நம்ம வியூவர்ஸ் வேண்டி சொல்லி கொடுங்க பிரதர். இது லார்ஜ் பிரீடு கூட கம்பேர் பண்ணும்போது இது மெயின்டெனன்ஸ் ஈஸி.
அது ஒரு டாக் வளர்க்குறதுக்கு இது ஒரு மூணு டாக் வளர்த்துட்டு போயிடலாம். ஆனால் நம்ம காவலுக்குன்னு சொல்லும்போது ரொம்ப அட்வான்ஸ் இது எடுத்து கார்டிங் கிடையாது. நல்ல ஒரு பெட்டா ஒரு பெட்டா பெட்டா வளர்க்கலாம், எங்கே வேணாலும் ஈஸியாக கொண்டு போய்க்கலாம். கொண்டு போய்க்கலாம், பெரிய டாக் கொண்டு போகிறது கஷ்டம், இது ஈஸியாக கொண்டு போய்க்கலாம். ஓகே, இப்போ இங்கே நம்ம இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எதாவது போகிறோம், இல்லை ஏதாவது ஜஸ்ட் எடுத்து ஸ்டே பண்ண போகிறோம்னாலும் இது ஜஸ்ட் கொண்டு கம்பெனியாக போய்க்கலாம். கொண்டு போய்க்கலாம், இல்லை வேற ஒரு ஆளை பார்க்க சொன்னாலும் பார்த்துப்பாங்க. பெரிய டாக்னா பயிருவாங்க. ஓகே, இந்த ஒரு இதுவுமே இருக்கா, டெம்பர் இருக்க இடத்துனால ஈஸியாக அதை பார்த்துக்க முடியும். அதாவது ஃபுட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். டெய்லி எப்படி எவ்வளோ ஃபுட்டு அமௌண்ட் கொடுப்பீங்க பிரதர்? இப்போ ஏன்னா மொத்த டாகுமே 10 லிட்டர் குக்கரில் வைக்கிறேன், பிரியாணி மாதிரி கிண்டிடுவோம். ஆமாம், இன்னைக்குமே சிக்கன் ஆர் பீஃப் போட்டு ஆமாம் பண்ணுவீங்க, அந்த மாதிரி கிண்டி வச்சுருவோம். நீங்களா இல்லை அம்மா? இல்லை அம்மா, அம்மா வீட்டில் பார்த்துப்பாங்க. வீட்டில் பார்த்துப்பாங்க. ஓகே, நீங்கள் கேரிங் மட்டும் கேரிங் எல்லா விஷயங்களும் மட்டும் பார்த்தா மாதிரி இல்லை? ஆமாம். ஓகே, அதை தாண்டி பிரதர் இப்போ நம்ம இந்த ப்ரெக்னன்சி டைம் நீங்கள் சொல்லிட்டீங்க, 60 or 62 days மேக்ஸிமம் இந்த பக் இருக்கும், மற்ற இந்த லார்ஜ் ப்ரீடு மாதிரி தான் இல்லையா, அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இல்லையா? ஸோ அதை தாண்டி இப்போது எத்தனை பப்பி வரைக்கும் நம்ம இந்த பக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பிரதர்? உங்ககிட்ட இத்தனை வருஷத்தில் எத்தனை பக்கு, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் நம்பர்ஸ் எவ்வளோ போட்டிருக்கணும், டீடெயில்ஸ் எல்லாம் சொல்லி கொடுங்க. எனக்கு ஹையஸ்ட்டாக 8 வரைக்கும் போட்டிருக்கு, அதுக்கப்புறம் 7, இப்போ எல்லாம் 6 அந்த மாதிரி தான் போடுது. ஓகே, ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்ன, அதுவாக பார்க்காது. இப்போ லார்ஜ் ப்ரீடு அதே பார்த்து எடுத்துடும், இது கொஞ்சம் நம்ம கேர் பண்ணி பார்க்கணும். பப்பிலேருந்து பப்பி பப்பி போடு அன்னைக்கு நமக்கு பார்க்கணும். ஓகே, அப்போ இது புதுசாக இருக்கு இல்லையா பிரதர்? அப்போ நீங்கள் இப்போ ஒரு ஃபஸ்ட் ஒரு பப்பி இப்போ டெலிவரி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒரு 6 பப்பி இருக்கு, அப்போ அந்த 6 பப்பியை நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னு வச்சுட்டு சொல்லி கொடுங்க பிரதர். இல்லை அது போடும்போது கூட இருக்கணும், அது போட்டுட்டு இது மாறிடும். பெரிய டாக்னா அதாட்டே கேர் பண்ணி எடுத்துக்கும், இது வந்து நம்ம தான் எல்லாமே அதை மெயின்டைன் பண்ணி எடுக்கணும், இல்லைனா பப்பி கிடைக்காது நமக்கு. அது அதான் இதில் உள்ள ஒரு மைனஸ். மெயின்டைன்னா நீங்கள் எந்த மாதிரி சொல்லுவீங்க இப்போ இது, இதோட மதர் மில்க் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை மதர் மில்க் இந்த இதுவரைக்கும் எந்த இஷ்யூவும் வந்ததில்லை. ஆமாம், கண்டிப்பாக இல்லை அந்த இஷ்யூலாம். ஓகே, அதை தாண்டி இப்போ வேறு ஏதாவது ஃபுட்டு கொடுப்பீங்களா, ராயல் கேன் கொடுப்பீங்களா, இத்தனை டேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க பப்பீஸாக இருந்தால்? இல்லை பெருசுக்கு அந்த டைம் பால் எல்லாம் கொஞ்சம் கூடுதலாக வைப்போம், நம்ம மாட்டு பால்லாம் வைக்காது அதிகமாக. பால் நல்லா தான் இருக்குது, அதில் இஷ்யூ ஒன்றும் இல்லை. அதுக்கு வந்து குட்டிக்கும் இப்போ மாட்டு பாலே கொடுக்குறோம், லாக்டோஜன் கொடுப்போம். ராயல் கேன் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். ஆமாம், நம்ம ஹியூமனுக்கு யூஸ் பண்ணுவோம். அது டாக்டர் அதுவே போதும் தான் சொல்லியிருக்காங்க, ராயல் கேனான் வேண்டாம் அப்படின்னு, இது போதும் அப்படின்னு. ஓகே, ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு இது நல்லா தான் இருக்குண்ணா. நாங்கள் இப்போ மாட்டு பாலே வச்சுருவோம், நல்ல பால் கிடைக்கும், அதனால அதே வச்சு அதை ஃபீட் பண்ணுவீங்க. ஆமாம், இப்போ இப்போ 15 days இப்போ பப்பி எப்பவுமே லிக் பண்ணி சாப்பிடாது இல்லையா? இல்லை இல்லை 20 days மேலே, 20 days மேலே. ஆமாம், அப்போ லிக் பண்ணாத டைமில் நீங்கள் எப்படி அதை கேர் பண்ணுவீங்க பப்பிஸ் எல்லாமே? இல்லை அது வந்து 15 நாள் வரைக்கும் நாங்கள் தனியாக தான் வச்சுருப்போம், மில்க் குடிக்க மட்டும்தான் கொண்டு விடுறது. ஓகே, மற்ற ஒரு கண்ணு திறந்து ஒரு 4-5 நாள் கழிச்சு தான் அம்மா கூட விடுறது, மற்றபடி விடுறது இல்லை. ஓகே, ஏன்னா சவுட்டி கொண்டுறோம், அல்லது மேலே யாரும் படுத்துரும். ஓகே, அந்த மாதிரி இதில் கொஞ்சம் மைனஸ் இருக்குது. பெரிய டாக் அப்படி இருக்காது, ஆனால் இது கொஞ்சம் இருக்குது. இல்லை எல்லா டாகும் சொல்ல முடியாது, இருந்தாலும் சேஃப்டி நாங்கள் ஒதுக்கி வச்சுருவோம். ரொம்ப ஆக்டிவாக இருக்கனால தான் அந்த விஷயங்கள் நடக்குது இல்லையா பிரதர்? ரொம்ப ஸ்பீடாக திருதுருன்னு இருக்கும், திருதுருன்னு இருக்கும். இன்னொன்று, ஒரு 6 அண்ணன் கிடக்கும்போது ஒரு 4 அண்ணன் ஒரு சைடு போவோம், 2 அண்ணன் இன்னொரு சைடு போவோம். ஓகே, அதுவும் ஒரு கேர் பண்ணி பார்க்கும், மாட்டிடும் இப்போ ஏன்னா இப்படி ஒன்று இதாக இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த பப்பியும் சைஸில் கம்மியாக இருக்கும் இல்லையா? ஆமாம். ஓகே வியூவர்ஸ், ரெண்டாவது இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறேன்னா, பிரதர்கிட்ட இப்போ ஒரு எத்தனை பப்பீஸ் இருக்கு மட்டும்? இப்போ 5 பப்பீஸ். 5 பப்பீஸ் இருக்கு, 3 male 2 female. ஓகே, இவ்வளோ பப்பீஸும் சேல்ஸுக்கு தான் இருக்குது. அந்த பப்பீஸை பற்றின வீடியோவும், சாரி அந்த பப்பீஸும் இன்றைக்கி நான் காமிச்சு தரேன் பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது இன்க்யூரி இருந்தாச்சுன்னா, உங்கள் கன்ஃபார்ம் ஆர்டர் இருந்தாச்சுன்னா நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கான்டெக்ட் பண்ணுங்கள், நம்ம எடுத்து கொடுக்குறோம் பப்பியை. என்ன பதில் சொல்லுவீங்க? கண்டிப்பாக. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பப்பீஸ் எடுத்துக்காட்டும். பக் பப்பீஸ் டோட்டலாக 3 male 2 female நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஓகே, இந்த பப்பீஸை பொறுத்த வரைக்கும் இது வித் கேசியா வித்தவுட் கேசியா பிரதர்? ஃபஸ்ட்டு இது வித்தவுட் கேஸு, இதுக்கு ஃபாதர் வந்து கேஸு, பட் இதுக்கு நான் அப்ளை பண்ணல. ஓகே, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி பிரதர்? இந்த பப்பி கேரில் சில விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதை நீங்கள் சொல்லி கொடுங்க பிரதர் நமக்கு வியூஸ். இது வந்து நம்ம பால் தனியாக வைக்கும்போது மூக்கோழி ஆயிரும், அது மட்டும் கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கணும், தொடச்சி தொடச்சி எடுக்கணும். அல்லது அந்த பெரிய ப்ரீடு பப்பி மாதிரி இருக்காது, இது அடி வாங்கிடும், அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகே, அது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? அதாவது அந்த மூக்கு உள்ளாடி இல்லை, அது ஃபஸ்ட்டு குடிக்கும்போது வந்து மூக்கோழியாக ஆயிரும், அதுக்கு தெரியாமலே மூக்கோழியாக வந்துட்டே இருக்கும், அதை நம்ம தொடச்சி எடுத்துகிட்டே இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் இன்ஃபெக்ஷன் ஆகும். ஆமாம், கண்டிப்பாக இந்த டாகுக்கு ஆகும், பெரிய ப்ரீடுக்கு எப்படின்னு தெரியலை எனக்கு, ரொம்ப அது ஆகாது. இது சின்ன ஃபேஸ்னால டக்குன்னு இந்த பக்கு மட்டும்தான் மேக்ஸிமம் ஆகும்னு சொல்லுங்க. ஆமாம், இது சின்ன ஃபேஸ்னால அப்படி ஆகும், மற்றதெல்லாம் ரொம்ப இதாகாது. ஓகே, வியூவர்ஸ் என்ன என்ன விஷயம்னா, இப்போது இந்த பக்குக்கு இப்போ இந்த ஃபேஸ் இந்த ரிங்கிள்ஸோட ரொம்ப சின்னதாக இருக்கும், அதுக்கப்புறம் தான் அந்த ரவுண்டாக ஃபேஸு கரெக்டாக இதை ஃபார்ம் ஆகும் இல்லையா பிரதர்? ஸோ அவங்க மில்க் இப்போ இது பண்ணும்போது புதுசாக இப்போ ஒரு ஆள் ப்ரீடிங் தொடங்குறாங்க, இப்போ பப்பீஸ் போடுது, எப்படி கேர் பண்ணணும்னா, இப்போது நமக்கு இப்போ இந்த இதில் மில்க் அதில் பட்டுட்டு ஜஸ்ட் கீழே வரும் இல்லையா, அது நீங்கள் கண்டிப்பாக அந்த டவல்ஸ் வச்சுட்டு நமக்கு பிளாங்காக இது பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அதனால அது இன்ஃபெக்ஷன் ஆகி
இந்த மூச்சு விடுறதுக்கும் கஷ்டம் ஆகும். ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி விஷயங்கள் ஆகும். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கி பொடி இவ்வளோ வாங்கி வளர்க்குறேன், ஈஸியாக ஒரு ரெண்டு மூணு ஃபீமேல் வச்சு வளர்க்கணும் அப்படின்னு இருந்தாலும் கண்டிப்பாக இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க. அதை தாண்டி பிரதர், முக்கியமான விஷயம், இப்போ இந்த பக்கு நிறைய பேர் இப்போ கிணல் வைக்கணும்னு வராங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ இந்த பக்கை வச்சு தொடங்கினா எவ்வளோ லாபகரமாக அமையும், எப்படி எவ்வளோ இன்கம் பார்க்கலாம், ஒரு அஞ்சு மேல் சாரி அஞ்சு ஃபீமேல் வச்சு தொடங்கினா என்ன கிடைக்கும், அதுவும் நீங்கள் சொல்லலாம். இல்லை இது லாபம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வேறு பெரிய ப்ரீட் வளர்க்குறதுக்கு இது ரொம்ப ஈஸி தான், மெயின்டெனன்ஸ் ரொம்ப கிடையாது, ரெண்டு நேரம் சாப்பாடு வைக்கிறது தான், ரொம்ப வாரத்துக்கு ஒருக்கா குளிச்சு ஊற்றினா போதும், அந்தளவு போதும், ரொம்ப மெயின்டெனன்ஸ் எல்லாம் இல்லை. இல்லை ஒரு அஞ்சு ஃபீமேல் ஒரு மேல் வச்சா தாராளம் போதும், ஒரு ஃபீமேல் வந்து வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி குட்டி போடும், ரெண்டு வாட்டி கண்டிப்பாக. ஓகே, நம்ம நல்ல மேல் இருந்தாலே போதும் நம்ம, அதெல்லாம் ரிசல்ட் உள்ளதாக எல்லாமே கிடச்சிட்டுன்னா நமக்கு நல்ல லாபம் தான். வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி போடும்போது அஞ்சும் பத்து வாட்டி போட்டுரும். ஓகே, அதனால் அது லாபம் தான், நல்ல நல்ல ஒரு லாபகரமான ஒரு தொழில் முன்னோட்டி போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஏதாவது இப்போ இந்த பக் ஆஃப் ஃபார்ம் வைக்கும்போது நீங்கள் எத்தனை எண்ணத்துலேயும் தொடங்குனீங்க, எடுத்த ஃபஸ்ட்டு உடனே ஒரு ஆரம்பத்தை நீங்கள் வச்சிங்களா, இல்லை சம்திங் சின்னதுலேயே கொண்டு போனீங்களா பிரதர்? இல்லை ரொம்ப வருஷமாக நான் ஒரு ஃபீமேல் போட்டு வளர்த்தேன், அப்புறம் வந்து இன்னும் ரெண்டு ஃபீமேல் எடுத்தேன், அப்புறம் ஒரு மேல் எடுத்தேன், அப்புறம் ஒரு ரெண்டு, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான். ஓகே, அதை தாண்டி இந்த பக்கை தாண்டி இனிமேல் நம்ம ஃபார்மில் வேறு டாக்ஸ் கொண்டு வரணும்னா நீங்கள் எது கொண்டு வருவீங்க, கொண்டு வருவீங்களா? இல்லை எனக்கு பிடிச்சது அடுத்த ஜெர்மன் ஷெப்பர்டு தான், ஜெர்மன் ஷெப்பர்டு. அது இப்போ இட வசதி இங்கே வீட்டில் இல்லாதனால நான் ரொம்ப ட்ரை பண்ணலை. ஓகே வியூவர்ஸ், நமக்கு பிரதர்ட்டு இப்போ ஜெர்மன் ஷெப்பர்டு மேல் ஒரு ஃபீமேல் கூட உண்டு, அதை தாண்டி ஜெர்மன் ஷெப்பர்டும் பிரதர் இப்போ செட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜெர்மன் ஷெப்பர்ட் ஃபார்ம்னு சொல்லி இன்னொரு வீடியோ போடுவோம் பிரதர். ஓகே பண்ணிடுவோம். ஓகே, அதை தாண்டி வேறு விஷயங்கள் பிரதர், இப்போ இந்த இந்த பக் பப்பி இப்போது மேக்ஸிமம் நீங்களும் 30 days தான் சேல் பண்ணுவீங்க பிரதர், மற்ற பர்சன்ஸ் இப்போ ஒரு 45 days கேட்குறாங்க, 50 days கேட்குறாங்கன்னா அதுக்குள்ள ஒரு பொட்டன்ஷியல் ரேட்டை வச்சுட்டு அதை தாண்டி அப்படி கொடுக்கறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கு அவங்ககிட்ட? ஆமாம், அப்படி கொடுத்துருக்கோம், கொடுத்துருக்கீங்க. ஆமாம், ஒரு ஆள் அவங்க ஒய்ஃபு கிஃப்ட் பண்ணக்காக கேட்டிருந்தாங்க, அப்போ லேட்டாக தான் கொடுத்துருக்கோம். இல்லை அது ஓரளவுக்கு ரெடியாகவே ஃபஸ்ட் இது பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் இப்போ பப்பி கொடுக்குறீங்கன்னா பிரதர், கொடுக்கறதுக்கு முன்னாடி டிவார்மிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எப்படி பண்ணி கொடுப்பீங்க? இல்லை இது குட்டி போட்டு வந்து ஏழாத்த நாள் ஒரு சொட்டு பேண்டல் கொடுப்போம், ஒரு டிராப்ஸ். ஆமாம், பேண்டல் பேண்டல் ஒரு டிராப்ஸ், அப்புறம் 15 நாளில் ஒரு ரெண்டு டிராப்ஸ், அப்புறம் ஆமாம் ரெண்டில் ஒரு டிராப்ஸ்னாலும் போதும், இந்த ப்ரீடு ஒரு டிராப்ஸ் போடும், அப்புறம் கூட கொடுக்கலாம். ஆனால் மதருக்கு வந்து குட்டி போட்ட அன்னைக்கே கண்டிப்பாக கொடுக்கணும் டேப்லெட். ஆமாம், டிவார்மிங் பண்ணணும். ஓகே, விவசாயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ மதருக்கு இப்போ டிவார்மிங் பண்ணதுக்கு பிரதருக்கு காரணம் என்னென்னா, இப்போ அதுக்கு மில்க் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்குது இல்லையா பிரதர்? ஸோ அதனால பப்பியோட த்ரீட்லேருந்து நிறைய விஷயங்கள் காரணமே இல்லாமல் பப்பி இறக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்காது, என்ன சொல்லுவீங்க? உங்கள் கிணல் அந்த மாதிரி நடந்திருக்கா? இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லை, நான் ஃபஸ்ட் நாளே கொடுத்துருவேன். கொடுத்துருவீங்க? ஓகே, இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணிடுறது. ஓகே, பெஸ்ட் ஆய்ஸ் வியூவர்ஸ், எப்போவுமே டாக்டர் கன்சல்டிங் இருக்கிறது தான் நம்ம இந்த பப்பி ஹெல்த்தியாக வச்சுருக்கோம் சரி, ஃபார்ம் ஹெல்த்தியாக வச்சுருக்கோம் சரி, எல்லாத்துக்குமே அது ஒரு பெட்டர் வைஸாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். இதை தாண்டி பிரதர், நமக்கு ஜெர்மன் ஷெப்பர்டு கொண்டு வரலாம்னு சொல்லிட்டீங்க, அதை தாண்டி இந்த பக்கு மாதிரி வேறு இப்போ ஒரு மினி டைப்பில் வேறு ஒரு டாக் உங்களுக்கு இஷ்டம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எது சொல்லுவீங்க? இல்லை எனக்கு வந்து பீகிள் பரவாயில்ல பிடிக்கும், இல்லாமல் சிட்ஸு கொஞ்சம். ஓகே விவசாயம், இன்னொரு முக்கியமான விஷயம் பிரதர், இப்போ ஒரு ரெண்டு டெரஸ் வரைக்கும் வச்சு வீடு மாதிரியே செட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க, கூடிய சீக்கிரத்தில் அந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் ஃபார்ம் செட் பண்ணி நம்ம வீடியோ ஷூட் பண்ணும்போது அதுவும் சேர்த்து நம்ம ஷூட் பண்ணுவோம், என்ன பிரதர் சொல்லுங்க? ஓகே, தேங்க்யூ. ஓகே காய்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்த்த பக் டாக் ஃபார்ம் பண்ண வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நம்புகிறேன். மேலும் இது மாதிரி டாக் ரிலேட்டட் வீடியோஸ் கண்டிப்பாக நம்ம சேனலில் நிறைய பேர் வரும், தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.